அகத்தீசனிடம் வேண்டுகோள் கேட்கும் வழிமுறையை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அகத்தீஸ்வரா, நீங்களாம் நீரே உலகத்துக்கு முதுபெரும் தலைவன், ஞானிகள் வித்தியாசம் இல்லை. நீரே முதல் தலைவனும் முற்று பெற்ற முனிவனுமாகும். என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும். நாயின் கடையனாகி என்னை ஏற்று அருள் செய்து எனக்கும் ஜென்மத்தை கிடைத்திட்டு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வான். அடியனுக்கு உண்மை பொருள் தெரியவும் அடியின் தெளிவான அறிவு பெற்று உன் திருவருளை பெற்றிடவும் மரணமில்லா பெருவாழ் பெறுவன் மட்டும் கேட்பான். இப்படி கேட்டு ஓமக தீர்த்தரோடிகளை போட்டுகின்றோ, ஓ ராம நந்தீச திருவடியை போட்டுகின்றோ, ஓம் கரூர் முனிவர் திருவடி போட்டுகின்றோ, ராமலிங்க சாமி திருவடியை போட்டுகின்றோ, திருஞான சம்பந்த திருவடியை போட்டுகின்றோ சொல்வான். எதுக்கு எதுக்கு அந்த பூஜை செய்யன்னு கேட்டான். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். ஆசானை கேட்கிறான். பெருதற்கரிய மாடோரி பெற்று மெருத்தற்கரிய மாடோரி பெற்று இருக்கிறேன். பெருதற்கரிய இந்த பிறவியை பெற்று இரு கால உள்ள போதே உன் திருவருளை பெற்று ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். முதுமை வந்த போது என்ன செய்வாய்? முதுமை வந்தோ ஈழையர் மாதிரி தான் இருக்கும். மற்றவன் உதவி மற்றவன் உதவி நாடி வேண்டி வரும். அப்போ இளமை இருக்கும்போதே பொருளை ஈட்டவும் மனைவிக்கோட அன்பு காட்டவும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வான். விஷயம் தெரிந்தவன் மனைவி மக்கள் தாய் தந்தை உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தன் கடமையை செம்மையாக செய்வான். ஆறு மணி அல்லது ஆறரை மணிக்குள் பூஜையை முடித்துக் கொள்வான். பூஜையில் வேண்டிக் கொள்வது இதுதான். வியாபாரம் நல்லபடி இருக்க வேண்டும். உலக நடைக்காக வியாபாரம் நல்லபடி இருக்கணும். மனை மக்கள் காப்பதற்காக வியாபாரம் நல்லபடி இருக்க வேண்டும். கடசுமை இல்லாது இருக்கிறதுக்காக வியாபாரத்தை தடையில்லாமல் நடக்க வேண்டும். வருகின்ற வருவாயை என்னை சார்ந்தவர்கள் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பகிர்ந்து கழித்து எஞ்சியதை விருந்து உபசரித்தலும் ஏழைகள் பசியாற்றலும் ஆகிய காரியம் செய்ய வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்பான். இது உலக நடைக்கு பொருள் வேண்டும். அருள் வேண்டும் அல்லவா? அருளை பெறுவது எப்படி? ஒன்று, அன்னதானம் பசியாற்றுவித்தல். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவதே தவமாகும். தன்னை சார்ந்த மனைவி மக்கள் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவர்களை மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதே சிறப்பான அறிவாகும். இவர்களெல்லாம் மனநோக்கம் செய்துவிட்டு தவம் செய்ய முடியாது. யாரும் தவத்துக்கு தடையாக இருக்க முடியாது. இவர்கள் மன மகிழும்படி செய்து பிறகு விருந்து உபசரிப்பது மற்ற ஏழை எளியவர்களுக்கெல்லாம் செய்வது. அது வீட்டு உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைய செய்கின்றவர் யார் செய்கிறார்களோ, மனைவி மக்கள் தாய் தந்தை உடன் பிறந்தவன் நண்பர்கள் இவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நினைப்பதே மிக மிக சிறப்பறிவாகும். இவர்கள் எல்லாம் நோந்து இவர்கள் மனநோகமுடி நடந்து கொண்டு சம்பந்தமில்லாத ஒருவிடம் மகிழ்ச்சியாக பேசுவது யார் அறிவோ யாரோ செய்யலாம். அது இந்த துறைக்கு ஆகாதாகும். இப்படி தினம் செய்து காலையில் ஒரு அரை மணி நேரம் பூஜை செய்வான். மாலையில் முடிந்தால் செய்யலாம். செய்யலை என்றால் இரவு 12 மணிக்கு இருந்து கைகால் அனுப்பி விட்டு தீபம் வெட்டி உட்காந்து நாம்பச்சவன் செய்வான். அதே தான் கேட்குறான். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும். கேட்டு கேட்டே வருகிறான். பிற உயிர் வாழ்க்கிறான். கருணோடு நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் எனக்கு வன்மனம் உள்ளது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.